மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல ரைஸில் கொஞ்சம் உப்பு, லெமன் ஜூஸு, நெய் வச்சு ஊற வச்சுருங்க. வேக போடுறதுக்கு முன்னே கூட்டி ஊற வைங்க, ரொம்ப சீக்கிரமாகவே ஊற வச்சிடாதீங்க. இதில் நீங்கள் பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை, எலை, கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு கேஷ்யூவும் நான் போடுறேன். ஆனியன் போட்டுக்கோங்க. முதல்ல ஆனியன் போட்டு ப்ரௌன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் ஆனியனை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கருவேப்பிலை மல்லிக்கீரை போட்டுட்டு வதக்கணும். அப்புறம் மட்டன் போடுறோம். மட்டன் போட்டு நல்லா தேவைக்கிட்டுக்கு கொஞ்சம் தயிர் ஊற்றி பச்சை மிளகா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு போட்டுக்கோங்க. தக்காளி பழம் போட்டு மூடி வச்சோன்னா தண்ணி நிறைய விடும். அதுக்கப்புறம் நீங்கள் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணி எவ்வளோ பிரியாணிக்கு அளந்த தண்ணி இருக்குல்ல அதுவும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு விசில் போட்டு எடுத்துருங்க. மூணு விசில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைஸை போட்டுட்டு பிரியாணி ரைஸ் குக் ஆகிறது சீக்கிரம் குக் ஆயிரும். ஸோ விசில்னால நான் போட மாட்டேன். நான் ஜஸ்ட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துருவேன்.